हलो फ्रेंड्स இந்த வீடியோல நம்ம வீட்டு வேலைகளை ஈஸியா செய்யிறதுக்காகவும் சீக்கிரமா முடிக்கிறதுக்காகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸ்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இரும்புல செஞ்ச வாணலி இல்ல கரண்டி, அருவாமனை, கத்தி இது எல்லாமே தண்ணியில கழுவி வச்சா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். கழுவுன உடனே தடச்சு லேசா எண்ணெய் தடவி வச்சிட்டீங்கனா துருப்பிடிக்காம ரொம்ப நாள் இருக்கும். कुकर पलिचन इरुकनुन आसपड़ींगला नाइट पुलिके वच्च मोरे कुकरले ऊती मूडी वच्चिरुंगे मरुनाल एडुत्तु तेच्चु पारुंगे पल पलन्नु कुकर मारिडुम एलुम्बु चम्बलत्ते यूस पन्नीट्टु अदोड तोले वेस्ट पन्नाम अद काय वच्चु अलमारिल पोट्टु वच्चींगना पूच्चिये वरादु अलमारिल यूशुवला वर अंद ईरमान स्मेल कूड वरादु नाम एप्पवुम यूस पन्ण मिदियडिक्कु अडियिल அதோட சைஸ்லயே பழைய நியூஸ் பேப்பரை வெட்டி வச்சிட்டீங்கனா மிதியடியில படிற மண் பேப்பர்ல சேந்துரும். தினமும் பேப்பரை மாத்துனீங்கனாலே போதும். மிதியடிய பராமரிக்கிற வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். எவர் சில்வர் பாத்திரங்கள் நாளடைவுல பலபலப்பு மங்குறது எப்பவும் நடக்கிற ஒரு விஷயம்தான். அதுக்காக வாரத்துக்கு ஒரு முறை விபூதியை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு வந்தீங்கனா எல்லா பாத்திரங்களும் உங்க வீட்ல பலபலன்னு மின்னும். நம்மளோட அயன் பாக்ஸ்க்கு அடியில பாத்தீங்கனா ஒரு பிரவுன் கலர்ல கரை இருக்கும். அத தடச்சா போகவே போகாது. அது மேல சமையல் எண்ணெயை தடவி அப்படியே அத ஆன் பண்ணிருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிட்டு ஈர துணியால தடச்சிங்கனா கரை போயிடும், பளிச்சுன்னு ஆயிடும். ரப்பர் பேண்ட்ஸ் சேமிச்சு வைக்கிறது நிறைய பெண்களுக்கு வழக்கமான ஒரு விஷயம். ஒரு பவுல்ல போட்டு வச்சா கொஞ்ச நாள்லயே அது எல்லாமே ஒட்ட ஆரம்பிச்சிரும். சோ அதோட கொஞ்சம் டால்கம் பவுடர் போட்டு வச்சிங்கனா ரப்பர் பேண்ட்ஸ் ஒன்னோட ஒன்னு ஒட்டாம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம அடுக்கி வச்சிருக்கிற புக் ஷெல்ஃப்ல எப்பவுமே நாப்தலின் உருண்டைகளை போட்டு வைக்கிறது வழக்கமான விஷயம். அதுக்கு பதிலா கற்பூர கட்டிகளை போட்டு வச்சிங்கனா பூச்சியும் வராது, கதவை திறந்தா நல்ல வாசனையும் வரும். கம்மல் வளையல் போன்ற தங்க நகைகளை அப்படியே நம்ம பாக்ஸ்ல போட்டு வைக்காம ஒரு சின்ன காட்டன்ல சுத்தி வச்சிங்கனா எப்பவுமே புது பொலிவோட இருக்கும். வெள்ளி பாத்திரங்களை பராமரிக்காம விட்டுட்டீங்கனா அது சீக்கிரமே கருத்து போயிடும். சோ வெள்ளி பாத்திரங்கள் இருக்கிற பையிலேயோ இல்ல பாக்ஸ்லயோ கொஞ்சமா கற்பூரத்தை போட்டு வச்சிங்கனா வெள்ளி கருக்காம இருக்கும். வீட்ல நான்வெஜ் செஞ்சாலே பாத்திரங்கள்ல வாட போகவே போகாது. அதுக்காக சீயக்காய் தூளையும் புளியையும் வச்சு தேய்ச்சு பாத்திரத்தை தொலைக்கனீங்கனா அந்த வாட உடனே போயிடும். பச்சை காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிங்கனாலோ இல்லை ஒரு கவரில் நல்லா டைட்டாக மூடி வச்சிங்கனாலோ சீக்கிரமே வீணாகிடும். அதுக்கு பதிலாக ஒரு பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பச்சை மிளகாயை கவரில் போட்டு அப்படியே வைக்காம அதில் ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் மாத கணக்கில் கெடாமல் இருக்கும். சூடம் வாட போகாம இருக்கிறதுக்கும் கரையாம இருக்கிறதுக்கும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருப்போம். அந்த பாக்ஸ்ல ஒரு 10 மிளகு சேர்த்து போட்டு வச்சிங்கன்னா சூடம் கரையாம இருக்கும். நம்ம வீட்ல யூஸ் பண்ற பூட்டுல மாதத்துக்கு ஒரு முறை சில சொட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமா துறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் முடியும். அவசரமான நேரங்கள்ல நீங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்காது. வீட்ல ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க பச்சை மிளகாய காம்போட வைக்காம காம்பை எடுத்துட்டு நிழலான இடத்துல வச்சிங்கன்னா ரொம்ப நாள் கெடாம இருக்கும். வீட்டில் என்ன பலகாரங்கள் செஞ்சா அதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வழக்கம். அப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அதில் கொஞ்சமாக உப்பை ஒரு துணியில் முடிஞ்சு அந்த கண்டெய்னரில் ஓரமாக போட்டு வச்சிங்கன்னா கார வாட வராது, எண்ணெய் பலகாரங்களும் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வெயில் நாட்களில் பெருங்காயம் கட்டியாகிரும். இது யூஸ்வலான ஒரு விஷயம். அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு பச்சை மிளகாய காம்பு எடுக்காம பெருங்காய டப்பால போட்டு வச்சிங்கன்னா பெருங்காய தூள் பஞ்சு போல மிருதுவா இருக்கும். மல்லிகைப்பூவை காத்து புகாத அளவுக்கு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சா ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸ்டீல் பாக்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பூண்டு அதிகமா உரிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பூண்டுல கொஞ்சமா எண்ணெய் தடவி ஒரு 3 மணி நேரம் வெயில்ல வச்சு எடுத்தீங்கன்னா தோல் உரிச்சா ஈஸியா உறிஞ்சி வரும். ஸோ பூண்டு உரிக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.